வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா ஐநூறு படங்களுக்கு மேல் நடித்தும் கடைசியில் குள்ளமணி எப்படி இறந்தார் தெரியுமா நெஞ்சை உளுக்கும் சோகம் திட்டிக்கிடும் தகவல் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் சும் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க தான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் சினிமா உலகில் கொடி கட்டி பறந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய கடைசி காலத்தில் அனாவியாக யாரும் இல்லாத நிலையில் இறந்துள்ளாங்க இது சமீப காலமாகவே நீடித்து வருகிறது மேலும் பல நடிகைகள் நடிகர்கள் எல்லோருமே இந்த மாதிரியான கோர நிகழ்வுகளில்தான் இறந்து அதிலும் சினிமா படங்களில் துணை நடிகராக நடிப்பவர்கள் நிலைமைதான் மிகவும் மோசமாக உள்ளது அவர்களுக்கு சினிமாவிலும் பெரிய அளவு ஊதியம் கிடைப்பதில்லை நிஜ வாழ்க்கையிலும் பெரிய அளவு மரியாதையும் கிடைப்பதில்லை அந்த வகையில் மக்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்டவர்தான் நடிகர் குள்ளமணி இவரது இறப்பின் காரணமாக மற்றும் இவர் இறந்தது தற்போது நேர்ந்த சம்பவம் பற்றி பலரும் அறியாத ஒன்று நடிகர் குள்ளமணி அவர்கள் ரஜினி கமல் உட்பட பல முன்னணி நடிகருடன் படங்களில் நடித்துள்ளார் ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள குள்ளமணிக்கு பல படங்களில் இருந்து சம்பளம் கூட வந்தது கிடையாதாம் அந்த பணம் கிடைத்திருந்தால் கூட அவருடைய வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கலாம் என்று உடன் இருந்தவர்கள் கூறியிருந்தாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடிகர் குள்ளமணி அவர்கள் கிட்னி பாதிக்கப்பட்டுள்ளார் இதனால் இவரை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதி தொடங்க பின்பு சிகிச்சை பலனின்றி அரசு மருத்துவமனையிலேயே இறந்துள்ளார் அப்போது இவரை நேரில் சென்று பார்த்த ஒரே நடிகர் சரத்குமார் மட்டும்தான் என்று கூறப்படுகிறது ஆனால் இவருடைய மறைவுக்கு கூட சினிமாவில் சில முக்கிய பிரபலங்கள் எட்டி கூட பார்க்கவில்லை என்கிறாங்க இவருக்கு ராணி என்ற மனைவியும் மகாலட்சுமி என்ற ஒரு மகளும் உள்ளாங்க இந்த நிலையில் துணை நடிகர் உடைய குடும்பத்தினார் ரொம்ப வறுமை நாள் பாதிக்கப்பட்டு ரொம்பவே பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவதாக அண்மையில் ஒரு யூடியூப் சேனலுக்கு குள்ள மனைவியோட மனைவி பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டி இணையதளத்தில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது எங்களுக்கு யாராவது உதவி என்று பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணீர் மழுக பேட்டி கொடுத்துருந்தாங்க சினிமா உலகில் ஐந்து படங்கள் நடித்தாலே கோடிக்கணக்கில் பணத்தில் பிறழுவாங்க நடிகங்க அதிலே சினிமா உலகில் ஐநூறு படங்களுக்கு மேல் நடித்து கடைசி வரை சிரமப்படுபவர்களும் உள்ளாங்க இது மிகப்பெரிய கொடுமையான விஷயம் சினிமா உலகில் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர்கள் மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கையில் நன்றாக வாழ்ந்து வந்திருக்காங்க ஆனால் குள்ளமணி போல பலரும் கேட் கேட்பாரற்று தான் இறந்து விடுறாங்க இப்படி குள்ளமணியுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சோகங்கள் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் பிரபலங்களையும் ஒழுக்கியுள்ளது இப்போது பார்த்திங்கன்னா குள்ளமணி அவர்களுடைய செய்தி தான் இணையதளத்தில் அதிகமாக பரவிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்